18 ஆண்டு யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் பல்கலைக்கழக வளாகத்தில் யுத்தத்தால் உயிர் நீத்த உறவுகளை நினைவு கூறுவதற்காகவும் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான பேரழிவுகளை எமது சமுதாயத்தில் இடம்பெறக்கூடாதெனும் சமூக சிந்தனையை எடுத்துரைப்பதற்காகவும் கட்டமைக்கப்பட்ட நினைவு கூறியானது குறித்த காலத்தில் இருந்த பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் அனுமதி பெற்று கட்டமைத்திருந்த போது பல்கலைக்கழக மாநில ஆணைக்குழுவால் துணைவேந்தருக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு அமைய துணைவேந்தர் அவர்களால் 8/1/2021 வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் நினைவேந்தர் தூவி தகர்க்கப்பட்ட சம்பவமானது பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் சமுதாயத்தில் பாரிய மனரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதை கருத்தில் கொண்டு பல்கலைக்கழக மாணவர்களினதும் சமுதாயத்தினதும் நன்மை கருதி பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களால் பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களின் அதிகாரத்தினை பயன்படுத்தி யுத்தத்தால் உயிர் நீத்த உறவுகளை நினைவு கூறுவதற்காகவும் இவ்வாறான பேர் இழப்புகள் இனிவரும் காலங்களில் சமுதாயத்தில் இடம்பெறக்கூடாது என் வரலாற்றை சமுதாயத்திற்கு எடுத்துரைக்கும் நோக்குடன் தூவியானது கட்டமைக்கப்படக்கூடிய அனுமதியை துணைவேந்தர் அவர்கள் தருமாறு அவரிடம் மிகவும் தாழ்மையாக நாங்கள் கோரிக்கப்படுத்துகிறோம். அது மட்டுமின்றி பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக மாணவர்களிடம் இருந்து பல்கலைக்கழகத்தை இராணுவம் மற்றும் போலீசார் பாதுகாப்பது போன்றவாறான நடவடிக்கைகள் மாணவர்கள் வெளியேற்றப்பட்டு இராணுவம் மற்றும் போலீசார் பல்கலைக்கழகத்திற்கு உள்வாங்கப்பட்டு மாணவர்களிடம் இருந்து பல்கலைக்கழகத்தை இராணுவ போலீசார் பாதுகாப்பது போன்றவாறான நடவடிக்கை உண்மையிலேயே பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. இனிவரும் காலங்களில் இவ்வாறான மாணவர்களுக்கு எதிரான செயற்பாடுகளை இராணுவம் மற்றும் போலீசார் தலையிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனும் கோரிக்கையும் நாங்கள் துணைவேந்தர் அவர்களிடம் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த தூவி இடிக்கப்பட்ட சம்பவமானது பல்கலைக்கழகம் சார்ந்த விடயம் மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகத்துடன் சார்ந்த சமுதாயத்துடனான ஒரு விடயம் என்பதை கருத்தில் கொண்டு சமுதாயத்தில் உள்ள மக்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுநலன் சார்ந்த நபர்கள் தூவியினை நூலக கட்டமைப்பதற்குரிய ஒத்துழைப்பையும் தீர்வையும் பெற நோக்குடன் நம்மோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று நாங்கள் பணியாளர் கோரிக்கை விடுத்துக் கொள்கிறோம். மாறிடுங்க நீங்களோ. பெற்றுங்க ஒன்றிணைந்து
கொஞ்சம் சவுண்ட் ஆகாத மச்சான், கொஞ்சம் சவுண்ட் ஆகாது, கொஞ்சம் சவுண்ட் ஆகாது. ஸ்கூல் விஷயம் இதுகளை சொல்லி ஸ்கூல் விஷயம் அதுகளை முதல் சொல்லி பேரை சொல்லி ஞாபகார்த்தமாகவே கட்டப்பட்டிருக்கின்ற பல்கலைக்கழகத்தில் எவ்வளோ இடத்துலேருந்து இங்கே பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் நல்ல ஒற்றுமையாக ஒன்றாக தான் இருக்கிறாங்க. இதை வந்து சீர்கேடு காரணம் இருந்து ஒரு மத கலவரத்தை தூண்டுவதற்காக செய்யப்பட்ட ஒரு செயலோ தெரியல. இது வந்து இந்த தூவி இன்றைக்கு 2.5 வருடமாக கட்டப்பட்டிருக்கு. இந்த தூவி இப்போ வந்து இந்த துணைவேந்தர் பதவிக்கு வந்து 3 மாத காலமாக இருக்கும். இவ்வளவு காலமும் உடைக்கப்படாத இந்த தூவி ஏன்
இந்த ஒரு காலகட்டத்தில் உடைக்கப்பட்டது. இதற்கான கேள்விக்கான பதிலை முன்வைக்கலாம். உங்களுடைய துணைவேந்தர் அவர்கள், தனிப்பட்ட மாணவர்களுக்கான போராட்டமாக கருதாம இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள், நீங்களும் வந்து தமிழ் மக்கள் தமிழ் இனம் என்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு ஒரு தைரியத்தோட எல்லாம் போராட்டத்துக்கு வரணும். மாணவர்களுக்காக நாங்களும் வந்திருக்கோம், ஒரு சமூக பிரதியா இதை பார்த்துக்கிட்டு நீங்களும் இதை வந்து இணைஞ்சு கொள்ளலாம். இப்போ வந்து இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்குது. இது வந்து ஒரு எச்சரிப்பதற்காக ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா கொரோனா காலகட்டம் இது. இந்த கொரோனா காலகட்டத்தில் இவ்வாறான போராட்டங்களில் மக்களாலும் சரி மாணவர்களும் சரி ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த எச்சரிக்கை வந்து கொரோனா காலகட்டத்தில் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுது போலீஸாரால். இந்த மீட்டிங் நடைபெற்று தான் இருக்குது, நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க அந்த குரல். இந்த கவசங்களை அணிந்து கொள்ளுங்கள். அப்புறம் பட்சத்தில் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு எச்சரிக்கை. இப்படி சொல்றதால இந்த போராட்டத்தில் இருக்கிற சிறு பசங்களாம் சரி ஒரு பெயர் குறைந்த பசங்களாம் சரி பயமூட்டுற மாதிரி இருக்கு. இன்னும் தனிமைப்படுத்த போறாங்க, 14 நாள் பிசிஆர் பரிசோதனை செய்ய போறாங்க, ஒரு பயம். அதெல்லாம் அப்படிலாம் செய்யக்கூடாது. இராணுவம் வந்து எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம், இதுக்கு வந்து எல்லாம் பங்களிப்பு தரணும். மாணவர்கள பல்கலைக்கழகம் அவங்களே இப்போ உள்ளே போக விடாமல் வெளியே நாங்கள் எல்லாம் மாணவர்கள்லாம் வெளியில் இருக்கிறாங்க, போராட்டம் செய்கிறாங்க. இப்போ வந்து ஏதோ நல்ல ஒரு முடிவை நீங்கள் மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து எல்லாம் போராட்டத்துக்கு வாங்க, நல்ல முடிவாக வருவாங்க. சமூக பிரஜையாக கொண்டு பல்கலைக்கழகமானது சமுதாயத்துடன் ஒரு நெருங்கிய தொடர்புடைய ஒரு விடயம். இன்றைக்கும் சில பிராந்தியங்கள்லாம் இந்த பிராந்தியங்கள்ல பல்கலைக்கழகம் வேண்டும் என்ற கோரிக்கை கொடுத்து மக்கள் போராடுறோம். பல்கலைக்கழக சில நாங்கள் அந்த நிதியை கட்டமைத்ததும் கூட அந்த சூழ்நிலைகள்ல சமுதாயத்தில் சில நினைவேந்தர்கள் கூட மறுக்கப்படுது. நினைவேந்தர்கள் உரிமைகள் மறுக்கப்பட்டு அந்த நினைவேந்தர்கள் அடுத்த செய்ய முடியாத ஒரு சூழல். இந்த காலத்திலே பல்கலைக்கழக மாணவர்கள் சமுதாய நலன் கருதி பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ள முடியும் என்ற ரீதியில்தான் இந்த நாங்கள் பல்கலைக்கழகத்துக்குள்ளே நிறுவி இந்த வரலாற்று கடத்தி நாங்கள் நல்ல நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது. இனிவரும் காலங்களில் இவ்வாறான பேரழிவுகள் இடம்பெறக்கூடாது என்ற நினைவை நாங்கள் கடத்தி செல்லணும் என்ற நோக்கத்தோடு இது பல்கலைக்கழக மட்டும் சார்ந்த விடயம் இல்லை. பல்கலைக்கழகம் என்றது சமுதாயத்தோடு ஒன்றிணைந்த ஒரு ஒன்றிணைந்த ஒரு கல்விசார் நிறுவனம் என்றதை உணர்ந்து இது எமது சமுதாயத்திற்கு மேற்பட்ட ஒரு இழப்பாக கருதி இந்த இழப்பை நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து அதுக்குரிய தீர்மானத்தை எடுக்கணும் என்று நாங்கள் எல்லாரையும் பண்ணி அழைத்து நிற்கிறோம். ஊரூருக்கும் அனைவருக்கும் முக்கிய அறிவித்தல், அனைவரும் கட்டாயமாக முகக்கவசத்தை அணியும்படியும் ஒரு மீட்டர் அளவிலான இடைவேளையை போடும்படியும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். இதனை மீறும் பட்சத்தில் பிசிஆர் பரிசோதனையுடன் 14 நாட்கள் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைக்காக ஈடுபடுத்தப்படுவீர்கள்.
வேண்டும் என்று அறிவித்தல். இவ்விடத்தில் கூடியிருப்பவர்கள் கூட்டமாக இருக்க வேண்டாம் எனவும் கட்டாயமாக முகக்கவசங்களை அணியும்படியும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். நூறு பட்சத்தில் பிசிஆர் பரிசோதனையிலும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைக்காக ஈடுபடுத்தப்படுகிறது. கூடியிருப்பவர்கள் அனைவரும் கட்டாயமாக முகக்கவசங்களை அணியும்படியும் கூட்டமாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றேன். நூறு பட்சத்தில் பிசிஆர் பரிசோதனையுடன் 14 நாட்கள் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைக்காக ஈடுபடுத்தப்படுவீர்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அளித்தமை தொடர்பான கண்டன அறிக்கையை எனது சபை கூட்டத்தில் வெளியிட இருந்தேன். இருப்பினும் நாளை 11/1/2021 பூரண ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுவித்திருந்தமையால் இன்றே எனது கண்டன அறிக்கையை இவ்விடத்தில் வெளியிடுகின்றேன். முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அளிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக குறித்த பிரதேசத்தின் பிரதேச சபை உறுப்பினராக நான் இருந்தும் அதனை தடுக்க முடியாத துப்பாக்கிய நிலையில் நமக்கு அறிவிக்கப்படாமலே நடைபெற்று இருந்திருப்பதில் கண்டன வேதனைக்குரிய கண்டனத்திற்கும் உரியது. மேலும் இந்த நினைவு கூடியானது தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற மிகப்பெரிய வன்முறையினையும் தமிழ் இன அழிப்பினையும் அதன் விளப்பினையும் நினைவு கூறும் நினைவு கூடியாகவே விளங்கியது. இந்த நினைவு கூடி அழிப்பு எவருக்கும் தெரிய வரக்கூடாதென இளமோடினமாக இருந்துக்குள் நடந்த நீதியற்ற நிகழ்வினை மிக மிக வெண்மையாக கண்டிக்கின்றேன். இந்த நினைவு கூடியானது தமிழர்களின் பல வழிகளையும் கொடிய வடுக்களின் துயர நினைவுகளையும் சுமந்து கொண்டிருக்கும் ஒரு வரலாற்று நினைவு கூவியாகும். முள்ளிவாய்க்கால் நினைவு கூவி அழிப்பானது தமிழின வரலாற்றின் அழிப்பு என்பதை துயரத்துடனும் கோபத்துடனுமான கண்டன அறிக்கையினூடாக வெளியிடுகின்றேன். இந்த நினைவு கூவி மீள அமைக்கப்பட வேண்டும். தமிழினத்தின் இன அழிப்பு நினைவுகள் அழிக்கப்பட்டமை மறைக்கப்படவோ மன்னிக்கப்படவோ முடியாதவை என்பதை இந்த கண்டன அறிக்கை மூலம் அனைவருக்கும் வெளிப்படுத்துகின்றேன். திருமதி வாசு சுதாகர் கௌரவ உறுப்பினர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அகிலிலேயே கட்டாயமாக முகக்கவசங்களை அணியும்படியும்
யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்துக்கள் 2018 ஆண்டு அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் படுகொலைகளின் நினைவு தூபி, கொல்லப்பட்ட பொதுமக்களுக்கான நினைவு தூபி நேற்று முன்தினம் இரவு பல்கலைக்கழக உபவேந்தருடைய உத்தரவினால் இடித்து நிர்மூலமாக்கப்பட்டது. இந்த செயல் என்பது ஒரு கூட்டு சதியாக கூட்டு நடவடிக்கையாக பார்க்க முடியும். ஆகவே இராணுவம் சொல்கிறது நாங்கள் சம்பந்தப்படவில்லை, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு UGC சொல்கிறது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்றால், ஆக குறைந்தது பல்கலைக்கழக உபவேந்தர் அவர் இடித்தது போல நான் கேட்டு அனுமதிக்கின்றேன் என்று சொன்னால் இந்த பிரச்சனைக்கு முடிவு காணப்பட முடியும். இல்லாவிட்டால் நாளைய தினம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பழகிய தமிழர் தமிழ் தாயகம் ஊராகவும் ஒரு காலை 11 காலை திங்கட்கிழமை காலை 6 மாலை 6 வரை ஒரு முழு படையெடுப்பு முழு வேலை நிறுத்தத்துக்கு நாங்கள் அழைப்பு செய்கிறோம். 9 தமிழ் அரசியல் கட்சிகளும் அதே போல மத பெரியார்களும் பல மாணவர்களும் சிவில் அமைப்புகளும் மற்றும் பல அமைப்புகள் கட்டாயமாக காணாமல் போர் செய்யப்பட்டவருடைய அமைப்பு சிறை கைதிகளை மட்டுமே அமைப்பு போட்டனர். அதே போல பல அமைப்புகள் தங்களுடைய வெளியிட்டிருக்கின்றன. இது நிச்சயமாக கொல்லப்பட்ட மக்களை கொன்றதை விட மிக மோசமான நடவடிக்கை. ஒரு நாட்டு படைகள் எதிரி நாட்டுகள் நுழைகின்ற பொழுது கூட இல்லை நுழைந்ததன் பின்னர் கூட கல்லறைகளை அவர்கள் சேதப்படுத்துவது இல்லை. ஆனால் இந்த காட்டு மராட்டித்தனமான அரசு கல்லறைகளை இந்த தடவை அல்ல பல தடவைகள் அவர்கள் சிதைத்திருக்கிறார்கள். மாவீரர்களுடைய கல்லறைகள் மீது அவர்கள் நிர்மூலமாக்கி இன்றைக்கு படை முகாம்களை அந்த மேல் அமர்ந்து இருந்து கொண்டு இன்றைக்கு மீண்டும் இந்த புள்ளிவாய்க்கால் அந்த நினைவு சின்னத்தை பல்கலைக்கழக வளாகத்துக்கள் இருந்ததை இடித்து அகற்றி இருக்கிறார்கள். இது நிச்சயமாக படுகொலைகள் செய்யப்பட்டதை விட மோசமான நிலைமை. எங்களுக்கு நினைவேந்த கூட உரிமை இல்லை என்று சொல்லப்படுகின்ற நிலைமையைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம். ஆகவேதான் நாங்கள் இதற்கு எதிராக இலங்கை தீவிலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மத ரீதியாக இன ரீதியாக சிறுபான்மையினர் ஏன் சிங்கள பெரும்பான்மையிலே இருக்கக்கூடிய முற்போக்குவாதிகளுடைய ஆதரவை கோரிக்கின்றோம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்களும் இதற்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும். தாய் தமிழகத்திலே இருக்கக்கூடிய தொப்புள் கொடி உறவுகளான தலைவர்களுக்கு நாங்கள் நேரடியாக தொலைபேசி வாயிலாக வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம். நாளைய தினம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் வைகோ அண்ணன் அவர்கள் விடுத்த அழைப்பை இலங்கை தூதரகத்தை முற்றுகையிடுகின்ற போராட்டத்துக்கு கட்சிகளை கடந்து ஆதரவு தெரிவிங்கள் என்ற கோரிக்கையை நாங்கள் விட்டிருக்கிறோம். இது வெறுமனே மதிமுகவினுடைய போராட்டம் அல்ல. ஈழத்துடன் இருக்கக்கூடிய இலங்கை தூதரகங்களுக்கு வெளியிலே எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தவர முகத்தை சர்வதேசத்துக்கு அம்பலப்படுத்த வேண்டும். இவர்கள் இதிலே மீண்டும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு அந்த நினைவு தூவி அமையும் வரை இங்கே பிரச்சனை நிம்மதிக்கு இடமிராது. தேசிய நல்லிணக்கமும் இல்லை சமாதானம் இல்லை என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தமிழினம் படுகொலையை செய்த இந்த ஆட்சியாளர்கள் அந்த கொல்லப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு விடுதலை போராட்ட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, கொல்லப்பட்டவர்களுக்கு தமிழ் மக்களுக்கு ஆக குறைந்தது அதாவது அஞ்சலி செலுத்த நினைவு ஏந்தல் செய்கின்ற உரிமையை கூட மறுக்கின்றது என்பது அப்பட்டமான ஒரு முழுமையான மீறல். இது கடந்த புள்ளிவாய்க்கால் நினைவு தினத்திலும் பல்வேறு ரூபத்திலே கொரோனா என்ற ரீதியிலும் வேறு பலத்திலும் அஞ்சலி செலுத்த சென்றவர்கள் தடுக்கப்பட்டார்கள். இப்பொழுது கூட போலீசார் பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் கொரோனா பரிசோதனைக்கு PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவீர்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் என்று. நீங்கள் படைதான் கொத்தடிகளை உருவாக்கியது, கடற்படை போலீஸ் SDF ஆர்மி கொத்தடிகள் இருக்கின்றன. ஆகவே எங்களுக்கு பார்த்து நீங்கள் வந்து கொரோனா மிரட்டலை விடாதீர்கள், விடுவீர்களாக இருந்தால் எங்களை நீங்கள் தனிமைப்படுத்துவீர்களாக இருந்தால் அங்கு 14 நாங்கள் இருந்து ஆறுதலாக உடற்பயிற்சிகளை செய்து திட்டமிட்டு இந்த வேகமாக போராட்டத்தை ஆகவே நாங்கள் கோருகின்றோம். எந்த விதமான வரவேற்பும் இல்லாமல் உபவேந்தர் ஊடாக அவர் இந்த நினைவு சின்னம் கட்டி எழுப்பப்படும் வரை இதிலே அமைதிக்கு இடமில்லை என்பதுதான் எங்களுடைய உறுதியான கருத்து. இதை அரசு புரிந்து கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பொதி நிலையிலே கொந்தளிப்பாக இருப்பதை யாரும் தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது.
யாபடிய விஸ்வவித்யாலயத்திலே திபிச்ச மொழிவாய்க்கால் அவசான சுத்தி மறிச்ச லட்சை கேட்டு வெடிய கரத்தாக்கி சமரண்ட ஏக பொடி ஸ்தானேக ஹதலத்தி கூட ஏவாக்கே ஜேவிபிக்கு சம்பந்தம் கூட விஸ்வவித்யாலய தியனவா ஏம தகுடு பைந்த ஆண்டு ஆண்டு பக்ஷே ஆண்டு கரண்ண ஜனாதிபதியிட்டோ அக்ராதிபதிமாட்டு ஏக ஆசிரியர் பெயின்ன தென் மே விசில் வைஸ் சான்சலர் மாத்தியா கேன்னே அமுதாவ கேன்னே அபி முகுத் கேலன யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் கேன்னே அபி முகுத் கேலன ஏம மே துமா கரணுவானாங் ஒக்கம் ஐக்கத்து கரலதமாய் கரல தியன்னே ஆப்போ கடிச்ச வாகியாய் ஆப்போ ஹதண்டோனே யுத்தேங் நத்திகரப்பு மினுசு நத்திகரப்புட வெடிய எங்களோட சமரண்ட இடதென்னத்துவ எங்க விநாச கரப்பேக்க லோகேங் முழு லோகேங் எங்களோட கடை காட்டுவ கீழ கேண்டோன கீழ தான் அப்படி இல்லீம கரண்ணே ஹெட தமிழ்நாடு சென்னை எகேங் ஸ்ரீலங்கா உபதானாதிபதி காரியாலயட்ட பட்டகரல உத்கோஷன் எதுவா அப்படி இல்லீம கரணுவா முழு லோகேங் என்ன ஸ்ரீலங்கா தானாதிபதி காரியாலயம் இசே இஸ்ரா அப்படியே தமிழ ஜனதாவ இஸ்ரா உக்கோசன கரல முழு லோகே இன்னாயிட்ட மேக ஆண்டு கரப்பு பால் வெட கபடி வெட ஏக தேரும் கரண நத்தர கரல மேக ஆப்போ ஹதன்னோடு கீழ இல்லீம எனக்கம் அப்படி ஹெட்ட ஹர்த்தால் எகட சமரண்ட அப்படி நவ பழத்தின் கீழ இல்லீம கரலதி தான் உதய ஹாயந்திரா ஹவச ஹத்தர ஹாயனக்கம் உத்தரநாகினேர பலாத்து சம்பூர்ண கடசாப்பு வாழ எவாகியாய் முகுத் தோன்ன நெத்துவ ஸ்கூல் வாசல் எவாகியாய் காரியாலய முகுத் நெத்துவ அதிசய விடவித்தரை கடந்த புழுவன் அடித்தக நெச்சுவ ஆண்டு விட்ட விரோத பெண்ணல மேக மேக சாமிய ஜாத்திக சமூக அத்திகரணம் ஆனால் ஏகட அப்போ ஹதண்டோட ஏக நெச்சுவ நிகம் மேக மே பெற்றே சாமானிய கிசி சாமிய அச்சிகரண்ட பேக் கீழ தமை அப்படி கேட்ட சூதானம் ஏக திசா வாம ஆண்டுவோ மேக ஆப்போ ஹதண்ட ஆப்போ ஹதண்டோன கீழ தீர்ன அரகண ஏக ஹதல இவர கரல மேற்க தீர்ந்து கண்டோட கீழ தவை அப்பே இல்லை சமயம் ஒரு காரணம்